இதங்கி ரூபாவின் பெறுமதிகள் வலுவடைகின்றன, டொலரின் பெறுமதிகள் குறைவடைகின்றன. இதற்குரிய காரணங்கள் என்ன? டொலரின் பெறுமதியில் தொடர்ச்சியாக குறைவடைந்து வருவதாக இருந்தால் ரூபாவின் பெறுமதி தொடர்ந்தும் அதிகரித்து வருவதை காண முடியும். ஆகவே 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது டொலரின் பெறுமதி பாரியளவில் எகிறியது. கிட்டத்தட்ட 2022 ஆண்டு 200 ரூபா என்ற வகையில் காணப்பட்ட டொலரின் பெறுமதி செயற்கைத்தனமாக கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அதனை தளர்த்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவ்வாறு தளர்த்தப்பட்ட பின்னர் டொலரின் பெறுமதிகள் கிட்டத்தட்ட 400 ரூபா வரை சென்றது. அதை கட்டுப்படுத்த முடியவில்லை இலங்கை அரசாங்கத்தினால். எனினும் இலங்கை மேற்கொண்டு வருகின்ற பல்வேறு மறுசீரமைப்பு வேலை திட்டங்கள், சர்வதேச நாணய நிதியத்துடனான நிதி வசதிகள், இந்தியா மற்றும் ஏனைய நாடுகளின் கடன் மறுசீரமைப்புகள், சீனாவின் கடன் மறுசீரமைப்புகள் தொடர்பாக டொலரின் பெறுமதிகள் குறைவடைய தொடர்ந்தது. இப்போது டொலரின் பெறுமதிகள் 308 ரூபா என்ற அடிப்படையில் தொடர்கின்றது 2004 ஆண்டு காலப்பகுதியில், அதுவும் மார்ச் மாதம் காலப்பகுதியில். இதன் காரணமாக ரூபாவின் பெறுமதிகள் மீண்டும் அதிகரித்து செல்வதை காண முடிகின்றது. ஆகவே 2 வருடங்களுக்கு முன்னர் 400 ரூபாவாக காணப்பட்ட டொலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி இன்று 300 ரூபா வரை உயர்வடைந்திருக்கின்றது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை கொஞ்சம் மீண்டு வந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இவ்வாறு டொலரின் பெறுமதிகள் வீழ்ச்சியடைந்து வருகின்றமையினால் ரூபாவின் பெறுமதி அதிகரித்து வருகின்றமை மிக முக்கிய ஒரு நிலைமையாக காணப்படுகின்றது. ஆனால் இதன் பின்னால் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகள், சீனா இந்தியாவின் மறுசீரமைப்பு உதவிகள் இருக்கின்றது, அதாவது கடன் மறுசீரமைப்பு உதவிகள் இருக்கின்றது. கடந்த 3 வருடங்களாக முற்றாக செயலிழந்த சுற்றுலாத்துறையினூடாக வருமானம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஈஸ்டர் குண்ட தாக்குதல் காரணமாக இலங்கையில் சுற்றுலா வீழ்ச்சியை கண்ட சூழலிலும், அதைத் தொடர்ந்து வந்த வைரஸ் தாக்கம் காரணமாகவும் இலங்கை சுற்றுலாத்துறையை பெரிதும் பாதித்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக 2022 ஆண்டிலிருந்து சுற்றுலாத்துறையின் மீளம் ஓரளவு மீட்கத்தக்க டொலர் வருமானம் கிடைக்கப்பெறுகின்றது. 2022 ஆண்டில் $1 பில்லியன் சுற்றுலாத்துறையின் மூலம் கிடைத்திருக்கின்றது. 2023 ஆண்டில் $2 பில்லியன் வருமானம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே 2024 ஆண்டு இந்த சுற்றுலாத்துறையின் மூலம் அதிக வருமானம் வரும் என்று நம்பியிருக்கின்றது இலங்கை. இதே நேரங்களில் வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இலங்கையர்கள் அனுப்பும் டொலர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றது. தற்காலிகமாக கடன் மீள் செலுத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் சர்வதேச வங்கிகளும் கடன்களும் கிடைக்க ஆரம்பித்துள்ளன. இதனால் டொலர் உள்வருகை அதிகரித்திருக்கிறது. எனவே டொலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி அதிகரிக்கிறது. ஒரு டொலரின் பெறுமதி டொலர் இலங்கைக்கு கிடைக்கும் அளவிலும் அதற்கான கீழ்வியிலும் தங்கியிருக்கிறது. ஆகவே டொலர் அதிகளவு கிடைக்க ஆரம்பித்துள்ளதனால் டொலரின் பெறுமதிகள் குறைவடைந்த ரூபாவின் பெறுமதி அதிகரிக்கின்றது. இதன் காரணமாக 400 ரூபாய் அளவுக்கு உயர்வடைந்த டொலரின் பெறுமதிகள் தற்பொழுது 300 ரூபாய் வரை குறைவடைந்திருக்கின்றது. ஆகவே இலங்கையின் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் செயற்பாட்டில் இது ஒரு சாதகமான நிலைப்பாட்டை வெளிக்காட்டி நிற்கின்றது. 2022 ஆண்டு நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்துவதற்கு மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு நாட்கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் வரிசையில் நிற்பதற்கு பிரதான காரணம் என்பது சகலருக்கும் தெரியும். ஆகவே பொருளாதார நெருக்கடி 2022 ஆண்டில் ஏற்படுத்துவதற்கான பின்னணி காரணங்கள், உடனடி காரணங்கள், நீண்டகால காரணங்கள் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் தற்போது ஆராய்ந்து வருகின்றனர். 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்துவதற்கு மிக முக்கிய காரணம் டொலர் பற்றாக்குறையே அமைந்தது. இலங்கைக்குள் வருகின்ற டொலர் குறைந்தது. இதன் காரணமாக அந்த நெருக்கடி ஏற்பட்டது என்பது சகலருக்கும் தெரியும். இலங்கையை பொறுத்தவரை இறக்குமதி செய்வதற்கு வருடந்தோறும் கிட்டத்தட்ட 24 பில்லியன் தேவைப்படுகின்றது. இலங்கை செய்கின்ற ஏற்றுமதிகள் ஊடாக கிட்டத்தட்ட 10.12 பில்லியன் கிடைக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு வருடமும் இலங்கைக்கு கிட்டத்தட்ட $10 பில்லியன் மேலதிகமாக தேவைப்படுகின்றன. ஆகவே 10.12 பில்லியன்
உள்ளன. அதே நேரம் வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இளைஞர்கள் இலங்கைக்கு கிட்டத்தட்ட 6.7 பில்லியன் டாலர்கள் அனுப்புகின்றனர். சுற்றுலாத்துறை ஊடாக கிட்டத்தட்ட 3.4 பில்லியன் டாலர் கிடைக்கின்றன. அதே போன்று வெளிநாட்டு உதவிகள் கடன் மூலம் டாலர் வருகின்றது. சர்வதேச நாணய உதவியின் மூலமும் டாலர் வருகின்றது. குறிப்பாக 2024 மார்ச் கால பகுதியில் 333 பில்லியன் டாலர் சர்வதேச நாணயம் வழங்க இருக்கின்றது. ஆகவே இலங்கைக்கு வருடந்தோறும் பல பில்லியன் டாலர் இலங்கைக்கு வந்து சேர்கின்றது. ஆகவே இதன் மூலம் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டாம். தற்பொழுது வெளிநாட்டு கடன் செலுத்த இடைநிறுத்தப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே தற்சமயம் மீண்டும் வெளிநாட்டு கடன்களை செலுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இலங்கை இருக்கின்றது. குறிப்பாக சீனாவிடம் வாங்கிய கடன் இருக்கின்றது, இந்தியாவிடம் வாங்கிய கடன் இருக்கின்றது, பங்களாதேஷ் நாட்டில் வாங்கிய கடன் இருக்கின்றது, அதே போன்று ஏனைய நாடுகளில் வாங்கிய கடன்களும் உண்டு. இப்படி இருப்பினும் 2020 தொடக்கம் டாலர் வருகையில் பாதகமான நிலைமை ஏற்பட்டது. வைரஸ் பெருந்தொற்று மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். ஆகவே சுற்றுலாத்துறை வருமானம் முற்றாக செயலிழந்தது. வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இலங்கையர்கள் அனுப்புகின்ற அந்நிய செலாவணியும் குறைபடைந்தது. 50% அந்நிய செலாவணி வருகை குறைபடைந்தது. இதன் காரணமாக இலங்கையில் டாலர் உள்வருகை கடுமையாக பாதித்தது. 2020 இலங்கையின் அரச வருமானம் குறைவடைந்தமையினால் சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனங்கள் இலங்கையின் பொருளாதார குறிகாட்டிகளை பாதகமாக வெளிக்காட்டியமையினால் இலங்கையில் சர்வதேச கடன்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமைகள் ஏற்பட்டன. இதன் பின்னணியில் இலங்கையின் டாலர் பற்றாக்குறை 2022 கிட்டத்தட்ட 400 ரூபாய் சென்றது. இதன் காரணமாக இலங்கையில் உற்பத்தி செலவுகள் அதிகரித்தன. இறக்குமதி பொருட்களின் விலைகள் அதிகரித்தன. மக்கள் பொருளாதார துன்பங்களை எதிர்கொண்டனர். வாழ்க்கை செலவுகள் உயர்வடைந்தது. எரிபொருள் எரிவாயு இறக்குமதி செய்வதற்கான டாலர்கள் இருக்கவில்லை. வெளிநாட்டு கடன்கள் செலுத்த முடியவில்லை. இப்போதும் வெளிநாட்டு கையிருப்பில் கிட்டத்தட்ட 6 பில்லியன் டாலர் இருக்க வேண்டும். ஆனால் 2022 17 மில்லியன் டாலர்கள் கையிருப்பில் வைத்திருந்தார்கள். இதன் காரணமாக எரிபொருள் எரிவாயு கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு லிட்டர் எரிபொருள் பெறுவதற்கு எரிவாயு பெறுவதற்கு மக்கள் நாட்கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் வரிசையில் நிற்க வேண்டிய பரிதாப நிலைமைகள் ஏற்பட்டது. இவை அனைத்தும் இந்த டாலர் பற்றாக்குறையே காரணமாக இருந்தது. இந்த நெருக்கடி ஏற்படுத்துவதற்கு டாலர் பற்றாக்குறை ஏற்படுத்துவதற்கும் பல காரணங்கள் இருந்தாலும் டாலரின் பெறுமதி உயர்வடைந்து ரூபாவின் பெறுமதி சரிந்தமைக்கு டாலர் பற்றாக்குறை மிக முக்கிய காரணமாக அமைந்தது. 2020 நாணய நிதியத்தை நாடியிருந்ததனால் ஓரளவு 2022 நெருக்கடியை தவிர்த்திருக்கலாம். 2022 ஏப்ரல் மாதமளவில் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தை நாடினார்கள். பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. தொடர்ந்தும் இலங்கை நாணய நிதியத்துடன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்துக்கு சென்றது. அதன் பின்னர் இலங்கைக்கு 48 மாதங்களில் 3 பில்லியன் டாலர் கடனை தவணையாக வழங்க நாணய நிதியம் முன்வந்தது. அது மட்டுமன்றி நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. இவற்றின் காரணமாக தற்பொழுது உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றன இலங்கைக்கு கடன்களை வழங்க முன்வந்திருக்கின்றன. ஆகவே தற்பொழுது என்ன நடக்கின்றது என்று பார்த்தால், மறுசீரமைப்புகள், நாணய நிதி உடன்படிக்கை என்பவற்றின் விளைவாக சுற்றுலாத்துறை தற்போது மீண்டும் எழுந்து வருகின்றது. இலங்கையில் எந்த அரசாங்கம் ஆட்சி அமைக்க இருந்தாலும் நாணய நிதியத்தின் உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அப்படியான உடன்படிக்கை அடிப்படையிலேயே சர்வதேச நாணய நிதியம் கடன்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். சுற்றுலாத்துறை ஊடாக டாலர் வருமானம் அதிகரித்திருக்கின்றது. 2023 2 பில்லியன் டாலர் கிடைத்திருக்கின்றது. வெளிநாடுகளில் பணிபுரிகின்ற இலங்கையர்களுக்கும் இலங்கைக்கு அந்நிய செலாவணி அனுப்புவதை அதிகரித்திருக்கின்றார்கள். மீண்டும் கிட்டத்தட்ட 6 பில்லியன் டாலர் அளவில் அந்நிய செலாவணி வந்து கொண்டிருக்கின்றது. வாகனங்களுக்கான இறக்குமதி தடை தொடர்வதனால் இறக்குமதிக்காக வெளிச்செல்லும் டாலர்களின் அளவும் குறைவடைந்து விட்டது. இதன் காரணமாக தற்போது டாலர் பெறுமதி வீழ்ச்சியடைந்து ரூபாவின் பெறுமதி அதிகரித்து வருகின்றது. எனவே உள்நாட்டில் உற்பத்தி செலவுகள் குறைவடையும், பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும். பொருளாதார மீட்சி செயற்பாடுகளில் இது முக்கியமானதாக காணப்படுகின்றது. தற்பொழுது மீண்டும் டாலர் உள்வர ஆரம்பித்துள்ள காரணத்தினால் பொருளாதாரம் சாதகமான நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே ஏற்பட்ட நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் பொருளாதார ரீதியாக வலுவூட்டுவதற்கான விலை திட்டங்கள் அவசியமாக இருக்கின்றன. இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அரசாங்க வருமானத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கடன்களையும் ஒரு காலத்தில் மீண்டும் செலுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது.
ஆகவே பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு முடிந்தவுடன் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் பேச்சுக்கள் இடம்பெறும். இவற்றின் விளைவாக டாலர் உள்வருகை அதிகரித்துள்ளது. நாணயதியம் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒருமுறை இலங்கையின் பொருளாதார மீளாய்வு செய்யும். அதன் அடிப்படையில் நாணயத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் தலைமையில் குழுவினர் 2 மீளாய்வுகளை முன்னெடுப்பார். மீளாய்வுகளின் அடிப்படையில் ஒரு தொகை பணங்களை சர்வதேச நாணயதியம் இலங்கைக்கே கொடுக்கும். இலங்கைக்கு எப்போதோ இந்த சர்வதேச நாணயதியம் உதவி செய்யாமல் விடுகின்றதோ அதன் பிற்பாடு இலங்கையானது வாங்கிய கடன்களை சர்வதேச நாணய நிதியத்திற்கும் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் மற்றும் வாங்கிய அனைத்து நாடுகளுக்கும் வட்டி மேல் வட்டியாக கொடுக்க வேண்டிய நிலைமையில் ஏற்படும். அப்போது மீண்டும் டாலரின் பெறுமதிகள் வலுவடையும்.